கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். சுகமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இந்த சனிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களிடத்தில் வருவது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ளதான பங்காளித்துவம் என்ன என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைய தினத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஸோ கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனோடு கூட நமக்கு என்னவெல்லாம் காரியங்களில் நாம் பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும், பங்காளிகளாக இருக்க முடியும் என்று சொன்னேன். இன்றைக்கு பார்த்தீர்களானால், உங்களை சோதிக்கும்படி உங்களில் நடுவில் பற்றி அறிகிற அக்கினியை குறித்து. அப்போ நிறைய பாடுகள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு நிறைய பாடுகள் உண்டு, உலகத்தில் நிறைய பாடுகள் உண்டு. ஆனால் இவைகள் என்ன பாடுகளாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், உலகத்தின் மேல் உள்ளதான ஆசையினால் உள்ள பாடுகளாக இராதபடி கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளாக இருக்கணும். அந்த பாடுகளை ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்களும் கழிகூர்ந்து மகிழும்படியாக. அப்போ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுறது எப்போ? அவர் பாடுபட்டதனால் மகிமைப்பட்டார். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்களும் கழிகூர்ந்து மகிழும்படியாய். ஸோ டபுள் ஹாப்பினஸ், கழிகூர்ந்து மகிழ்ந்து. இந்த இரட்டிப்பான மகிழ்ச்சி நமக்கு தருகிறது என்னவென்று கேட்டால், அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை வேண்டாம் என்று புறக்கணியாமல், அவைகளின் நிமித்தமாய் வருகிற நிந்தைகளை, அவமானங்களை, பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் பவுல் சொன்னார், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னார், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான். அப்படியானால் கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்குடையவர்களாக இருந்தால் அது எத்தனை பெரும் மாட்சிமை. அதனால பாடுகளை அற்பமாக எண்ணாதபடி சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தர் வருநாளில் அது உங்களை சந்தோஷத்துக்கு, உங்களை மகிழ்ச்சிக்கு, உங்களுடைய கழுகுறுதலுக்கு காரணமாய் தீரும். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக்கி வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி. இந்த பாடுகளை குறித்து அஞ்சு அஞ்சு ஓடாதபடி, இந்த பாடுகளை குறித்து மகிழ்ச்சியடைய சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் அது கிறிஸ்துவின் நிமித்தமாய் அந்த பாடுகளை சகிக்க எங்களுக்கு ஒத்தாசை. அப்படி செய்தபடியாலும் கிறிஸ்துவோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஊழியத்தில் பங்காளியாக்கினார், மகிமைக்கு பங்காளியாக்கினார், வெளிச்சத்துக்கு பங்காளியாக்கினார். ஏன்? அவருடைய பாடுகளுக்கு அவர் நம்ம பங்காளியாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.